ஒரு வேட்டா நாய கடப்பா ராஜா சும்மா கவிட்டு வந்து போட்டா பாத்தியா? ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் போ அண்ணா, ஐயோ, எத்தனை பேரடா சுடுறது? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டா இக்கட ஒரு பண் சேசே. ஒரு தப்பு பண்ணா ஆள எடுத்து, ரெண்டாவது தப்பு பண்ணா தப்பிச்சு போகணும்னு நினைச்சா தலையவே எடுத்துருவேன். தப்பிச்சு எங்கடா போவேன்? போலீஸ் கிட்ட போவியா? கலெக்டர் கிட்ட போவியா? நீ எங்க போனாலும் எவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுரா. ஏன்னா நான் கொண்டா ரெட்டி. நான் வெறும் எம்எல்ஏ மட்டும் இல்ல, நீ ஊரே நாதிரா. கொண்டா ரெட்டி, அந்த கடவுளே வந்தாலும் எங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த முடியாதா? தூக்கி மாட்டிருந்தா கொண்டா ரெட்டி. கடவுள் வருவானா இல்லையான எனக்கு தெரியாதுரா, ஆனா என் புள்ள வருவாண்டா. நாங்கெல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு தீபாவளி. இந்த பூமிக்குள்ள இருக்கிற கல்லுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அவனை பெத்த தகப்பையன் சொல்லுக்கு ஒரு சக்தி இருக்குடா. அவன் வருவாண்டா. இது சத்தியம்டா, இது சத்தியம். உன் மகன் இல்லடா, எவன் வந்தாலும் இதுதான்டா நிலைமை. எல்லாரும் போங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கா. ஏ கொட்டாங்கச்சி, ரெடினா சுத்ரா பூசரிக்காவ என்னடா இது? குங்குமனே, உண்மையை சொல், இது என்னுடைய பிளட் தானே? பூசரிக்காய்க்குள்ள என்னடா வச்ச? சில்லறையா வச்ச செவ்வரிமேனே உண்டிலாட உள்ள வச்சுட்டு பாட்சா மாதிரி ஒரு ஹெவி இன்ட்ரோடக்ஷன் குடுக்கலாம்னு நினைச்சா அநியாயமா என் மண்டைய பஞ்சர் பண்ணிட்டீங்களடா. என்ன இங்க கேளடா? நத்திங்க. என்ன மேன் காரியம் முடி இருக்கு? நம்பர் என்ன? 9884077767. சி, கார் நம்பர் கேட்டா செல் நம்பர் சொல்ற? அப்ப நீ ரேசர் இல்லையா? அது என் ஃப்ரெண்ட் ஆன் தி வே வந்துட்டே இருக்கான். அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வந்துறானே எப்படி? இன்ன 15 மினிட்ஸ்ல இதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ரெடி ஆகணும். இல்லன்னா உன்னை என் காரை எப்படி அனுப்பிச்சிரேன்? அண்ணா வந்துருவாரானே? டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாதரா? எப்ப வருவான்? எப்ப வருவான்? நம்ம பிபி எல்லாம் ரைஸ் பண்ணுவான். ஆனா டமால்னு பொளந்துக்கிட்டு வருவான்டா. Thank you.
அண்டா காக்கசம் அபு காக்கசம்னா எதுவும் நடந்துராது. இறங்கி வேலை செய்யணும், அதையும் விருப்பத்தோட செஞ்சோம்னு வை. ராக்கெட் விடுறது கூட ஈஸி தான். போய் மிச்ச வேலை போய் பாரு, போ போ கலம் கலம் கலம்பு. 100-200 ஆட்டையை போடலான்னு பார்த்தா முடிச்சிடும் தம்பி. யாரா இவன்? போன டைம் கார் பந்தயத்துல ஜெயிச்சவன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்ப பாத்தியாடா எப்படி ஜிம்முக்கு போய் பாடியை டெவலப் பண்ணி வச்சிருக்குது பாரு. ஆட்டம் ஓவரா இருக்குடா. என்னடா போத்தி இருக்கு, காருக்கு குளிருதா? எங்க ப்ராப்பர்ட்டி டச் பண்ணாத. டச் பண்ணா அப்புறம் ஓம் ப்ராப்பர்ட்டி நாங்க டச் பண்ணுவோம். தெரியுது இல்ல, போட போட நீங்க போங்க மேடம். உங்ககிட்ட பிடிச்சதே அந்த லுக் தான். இட்ஸ் 5 மோர் மினிட்ஸ் டு ஸ்டார்ட் தி ரேஸ். ஹா ரைஸ் சாப்பிட்டா பைல்ஸ் வருதா? புதுசா இருக்கேம்மா. ஹலோ, 5 நிமிஷத்துக்குள்ள நீயும் வண்டியும் ரெடி ஆகணும், இல்லனா வலிய போகணும். ஆஹா, ஆபத்து ஆரம்பம் ஆயிருச்சேடா. எடுறா கைபேசிய போடுறா வேலுக்கு. ஹலோ வேல், 5 நிமிஷத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆக போதா? ஒரு சின்ன வாட்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, இப்ப கிளம்பிட்டேன். சீக்கிரமாடா, இல்லாட்டி எனக்கு அளவு ஊத்திடுவாங்கடா. அண்ணா பாயசம் தானா? குடு குடு. என்னமா பைப் தானே ரிப்பேர் பண்ண, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பாயாசம் வச்சு அசத்திட்டிய? இல்லடா வேலே, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். ஓ, சிங்கமுத்து சாருக்கு பிறந்த நாளா? கொண்டாட வேண்டியதுதான். ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுட்டு பார்ட்டி எஸ்கேப். ஏ வேலே, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. அவர் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் வாரி வாரி தான் கொடுத்தாரு. அவரு தாராள மனசு தான் தெரியுமே. 1, 2, 3 ஒண்ணுக்கு மூணு கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்ணி சில்வர் ஜூப்ளே கொண்டாடி இருக்காரு. செப்ப கொடுத்து பாபு, ஆயன மாமுக்கு நீ ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. நீங்களா ராணி மாதிரி தான் இருக்கீங்க, நான் தான் வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன். சரி, எனக்கு ரேஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். லூ டே வேலு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்யா. நைனா, நான் இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சு பெரிய ஆளா வரணும், அப்பதான் கடனை எல்லாம் அடைக்க முடியும். தம்பி தம்பி அக்கா, தம்பி அக்கா, தம்பி அக்கா, தம்பி நிறுத்து. இப்ப என்ன பஞ்சாயத்து உனக்கு? என் வீட்டுக்காரர் சிங்கப்பூர் போயிட்டாருடா. என்ன பாப்பா சைக்கமா இருக்கியா? அதனால இங்க ஒரு மாசம் டேரா போடலான்னு வந்துட்டேன். அடி, உன் புருஷன சிங்கப்பூர் மலேசியான கோபால் பால் புடி விக்கிறானா? இதுல விசாரிக்க மாட்டே நீ? பிசினஸ் விஷயமா போயிருக்காருடா. புருஷன எங்க விட்டு குடுக்குறீங்க? போ உள்ள போ. ஏய் ஏய் வேலு, அந்த ஆட்டோக்கு 200 ரூபாய் கொடுத்துறா. ஓகே ரைட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். ஜில்லென்று காற்று வந்தது. என்ன நீங்க போட்டா கேம், நாங்க போட்டா ஷேமா? போங்க டி போ. ஏய் ஆப்ஸ், ஹாய். Catch it, yeah? Come on, zip, zap, zoom. Look at this car. This is Mr. Retro Rail's car. அவன் போன ரேஸ்ல கலந்துகிட்டு ஜெயிச்சவன், பாம்பே ஃபிகர கூட்டி வந்து நம்மள நக்கடிச்சிட்டு இருக்கான். அடுத்த ரேஸ்ல மீன்மாரி வண்டியில வருமா? ஏய், அவர் கேக்குறதுல என்னமே தப்பு? என்ன கண்டிஷன்ல இருக்கு வண்டி? சார், ஆள பார்த்து காரை பார்த்து எடப்படாதீங்க சார். இது பல ரேஸ்களை பார்த்த வண்டி. ரேஸ் முடிவுல தெரியும் எது தோக்குது எது ஜெயிக்குதுன்னு. ஏய், ட்ராக்குக்கு வாடா, ஐல் ஃபினிஷ் யூ. And now all the racing cars are being driven to their respective position. Hey, thali kappa, thali kappa, thali kappa. Sorry sir, my friend Velu ஓட்றான் sir. On track number 3 we have Shakti Vela, on track number 4 we have Ravi, on track number 6 we have Mr. last year champion Mr. Sharma is on track sir, number 2. Sir, sir, Velu my friend 100 ரூபாய் வச்சிட்டு அவன் பேரை சொல்லுங்க. And I once again see Mr. Sharma on track. Hey Velu. I once again see Velu. Hey, Mr. Winter Wales' car is in problem. Oh,
கேக்குறீங்களாடா? எஸ் 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 அண்ணா ஜெயிச்சிருமாண்ணா. ஏய் அது இங்க கேளுடா, கண்டிப்பா பிரைஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருவாங்கல்ல, தேவைப்பட்டா டோர் டெலிவரி கூட பண்ணுவாங்கடா. போய் தொலைடா டேய், டேய் போடா, நான் இப்படி போறேன்டா டேய். அண்ணே, இதுதான் நீங்க சொன்ன டோர் டெலிவரியா? கேட்ட மூடுறா. என்ன ஒவ்வொரு பார்ட்டா கழண்டு விழுது? அது எங்க காரோட பிளஸ்ஸே அதான், தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கழண்டுக்கும். நீங்க அடிக்கடி பாய் ஃப்ரெண்ட்ஸ கழட்டி விடுற மாதிரியா? Thank you.
சார் ஹெல்மெட் சார் ஹெல்மெட் ஹெல்மெட் சார் என்னடா அப்படி அப்பிட்டேட் வந்துச்சியா ஏய் எங்க ஆளு ரேஸ்ல இறங்குற வரைக்கும் தான் வெறும் வேலு இறங்கிட்டா வெற்றி வேலு ஃபயர் காருக்கு பின்னாடி வந்து பிரயோஜனம் இல்லடா ஜெயிக்கிறதுக்கு ஃபயர் இங்க இங்க இருக்கணும் புரியுதா இனிமேலாவது காரை டிராக்ல ஓட்டு அடுத்து முதுகுல எல்லாம் ஓட்டாத விடு விடு பின்னாடி இருந்து ஃபயர் வந்தா மூலம்னு அர்த்தம் சாமான் எடுத்து எல்லாத்தையும் வெளியில வைக்க சொன்னேன்
இங்க முத்தையா வீடுங்கிறதுனால பொருள் எல்லாம் டேமேஜ் இல்லாம பொறுமையா எடுத்து வைங்கடான்னு. யோ, யாரு வீட்டு பொருளை யாரு வெளியெடுத்து வைக்கிறது? நேத்து வரைக்கும் இது உன் வீடு, இன்னைக்கு என் வீடு. என்னையா பேசுற நீ? இவங்க அப்பா இவனுக்குன்னு விட்டுட்டு போயிருக்கிறதே இந்த வீடு ஒண்ணுதான். ஆனா வீட்டு பத்திரத்தெல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. சும்மா இல்லப்பா, 50 லட்சம் கொடுத்துருக்கேன், 6 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஏன்னா 6 மாசமா நான் ஜெயில இருந்தேன். சிங்கமுத்தையா வந்து ஏதோ ஒரு செக்க கொடுத்துட்டு போனதா நம்ம பசங்க சொன்னாங்க. ஆனா பேங்க்ல பணம் இல்லன்னு அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா. அதான் ஆக்சன்ல இறங்கிட்டேன். அப்பா வாங்குற கடனுக்கு புள்ள என்னையா பண்ணுவான்? இப்படி கேப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் விவரமா எல்லாத்தையும் முன்னாலே எழுதி வாங்கிட்டேன். அத குடியா, எங்க அப்பா வாங்கிருக்கிறாரு, நீ கொடுத்திருக்கிற ஓகே. எங்க அப்பா தான் இல்ல, அவரு புள்ள நான் இருக்கிறேன்ல, என்கிட்ட கேட்டே நீ. கரெக்ட் தம்பி, இப்ப உன்கிட்டயே கேக்குறேன், என் பணத்துக்கு என்ன பதில் சொல்ற? இப்பதானே சொல்ற, இன்னும் 1 வாரத்துல உன் பணம் வீடு தேடி வரும். போ, உன்ன நம்புறேன். 50 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்கடா போறது? இத எடுத்துட்டு மலேசியா போங்க. பணத்தை ஏண்டா போடலன்னு செக் கொடுத்த விட்டு கேளுங்க, பணத்தோட வாங்க. எனக்கு தேவை வீடு இல்ல, பணம் தான். இதெல்லாம் யார் கொண்டு போய் உள்ள வைப்பா? எடுத்தது எடுத்து எடுத்துல வைக்க சொல்லு. அதான் தம்பி சொல்லுதுல, எல்லா சாமான எடுத்து கொண்டு போய் உள்ள வைங்கடா. தம்பி, பணம் வரலன்னு வைய, வீடு ஏலத்துக்கு வந்துடும். பாத்தா, ஏதோ வர்ற வாடகை வச்சு வண்டி ஓடிட்டு இருந்தது, அதுக்கும் வச்சாம பாரு புருஷன் ஆப்பு. கோச்சா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து 4-5 செக் பாஸ் ஆயிருக்கு. 4 செக் பாஸ் ஆகி எங்க அப்பா பணம் எடுத்திருக்காரு. இந்த 1 செக் மட்டும்தான் ஸ்டாப் பேமெண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்க அப்பா ஓடி போன மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சு எதுக்கு வேஸ்டா பணத்தை போடணும்னு ஸ்டாப் பண்ணிருப்பானோ? விட்னஸ் செக் இருக்குது, இதை வச்சுட்டு மலேசியா போனா கண்டிப்பா பணம் வரும். ஆனா எப்படி போறது? காரை ரிப்பேர் பண்ண காசே பாய்க்கு தர வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. இந்த கண்டிஷன்ல காரை அவர்கிட்டயே விக்கலான்றியடா. அங்கதான் நிக்கிறான் ஆப்ஸ். காரை கொடுத்த மாதிரி இருக்கும், கடனை கழிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே நமக்கும் ஒரு அமௌண்ட் குன்சா கிடைக்கும். ஹலோ, நோ 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 நோ, முடியவே முடியாது. 4 லட்சத்துக்கு 1 பைசா குறைக்க முடியாது. போடு, டைட்டா இருக்கு பாய். என்ன வச்சிரு, கண்ட பாய் எடுத்து மண்டையிலே போடு. காண்டிடும் எங்க வண்டி தான் ஜெயிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே டிவிஎஸ்ல கேட்டாங்க, ஜேகே டயர்ஸ்ல கேட்டாங்க, பாயிண்ட்ஸ்ல கேட்டாங்க. ஆனா நாங்க குடுக்கல பாரு இருக்கு. ஏன்னா இந்த வண்டியை வித்துதா நாங்க சரக்கடிக்கணும்னு சாப்பிடணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லீங்க. பின்ன என்னவா, ரேஸ் வண்டிய வேலை பேசுற மாதிரியா பேசுறாங்க? ஏதோ கமர்கட்டு கடல முட்டை வியாபாரம் மாதிரி எல்லாம் இருக்கு. வாடா பாய், 4 லட்சத்துக்கு 1 பைசா குறைய மாட்டேன். என்ன பாய் டப்பா வேலு, இந்த கார் தானே ஜெயிக்க வச்சது. எதுவுமே 4 நாள் படிக்கிட்டா அதுவும் நம்ம குடும்பத்துல ஒண்ணு மாதிரி. இவ்வளவு ஏன் அது இருக்குதே? தப்பான வேலை அந்த ஊர்ல நம்ம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான புடவை மாம்பழம் அந்த மாதிரி சிலதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ், சென்ட் இதெல்லாம் அங்க இருந்து இங்க கொண்டு வரணும். அங்க யாரையோ பாக்கணும் சொன்னீங்களே, அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், 4 காசு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். போறீங்களா? ஓகே பாய், நாங்க குருவியா பறக்குறோம். என்னடா, யாரோ வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு பாய்லா. அந்த குருவிங்களா பாருங்க. ஆமாவா? ஏ குருவி, சிட்டக்குருவி. ஏ குருவி, இவனா இருப்பான் சிட்டக்குருவி. எச பாட்டு பாடுறேன். மாம்பழம் தான் மாம்பழம், மல்கோபா மாம்பழம், சேலத்து மாம்பழம், இதுதான் ரப்பர் வாயம் பாத்துதான் நாக்கத்தானே துரு. நீங்க தான் பாய் அனுப்பின குருவிங்களா? ஆமா. என்ன பாட்டெல்லாம் பாடி பில்டப் கொடுத்த? உங்களை கண்டுபிடிக்கதான் பெரிய வாஸ்கோடகாமா? ஒரு போர்டு எழுதி வச்சா நாங்களே வந்து உன்கிட்ட பேசிருப்போமே. சரி சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம், நல்லா பாடியை மெயின்டைன் பண்ற? ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோம், நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன்.
மாம்பழம் பட்டு போடவெல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. சரிடா டே, அந்த கார் ஐட்டம் ஏதோ கேட்டாங்களா, குடுத்துறா. சரிண்ணே, போற வழியில புக்கி பிந்தா இருக்கு. புக்கி பிந்தாங்கன்னா அங்கதான் பாண்டி லாட்ஜ் இருக்குமா, அதுலதான் நீங்க தங்க போறீங்க. நான் இறக்கி விட்டுறேன், சாயங்காலம் டிக்கெட்டா சரகம் வந்துடும். ஓகேவா? அதெல்லாம் ஓகே. ஈவினிங் அப்படியே அப்படின்னா ஐயோ, என்ன அவன கூப்பிட்ட மாதிரி கோச்சுக்கிறான். மலேசியாவுக்கு புதுசு. சரி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அட்ரஸ் படிங்க? ரைட் லைன் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, ரைட் லைன் இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 17 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜலன் சம்பந்தர் ஸ்ட்ரீட். சம்பந்தர் ஸ்ட்ரீட் கோலாலம்பூர். கோலாலம்பூர் இருக்கட்டும்பா, அவருக்குன்னு பேரு இல்லையா? கோச்சா. கோச்சாவா? இருக்கட்டும், உனக்கு ஒண்ணுக்கு முட்டுதா? வாங்க தம்பி. ஆமா, உன் காலி ஏன் இப்படி ஆடுது? டான்ஸ் கிளாஸுக்கு போறேன் சார். இங்க இருந்தே பிரிப்பேர் பண்ணாதான் அங்க போய் ஆட முடியும். இதுல பணத்தை திருப்பி வாங்க போறானுங்களா? அவன் கோச்சா இல்லடா, மலேசியா பாட்சா. அப்பதானடா வலி தெரியாம இருக்கும். டைமண்ட், பிளட் டைமண்ட். இது சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் கிடைக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆந்திராவில கடப்பாவிலையும் கிடைக்குது. இத நானும் உங்க அண்ணனும் கவர்மெண்ட்க்கு தெரியாமலேயே எடுத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள. பார்ல எனக்கு வேலை குடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி கைக்குள்ள டைமண்ட் வச்சு நடத்துறீங்களா? இவ்வளவு குடிச்சு தெளிவா இருக்கான் பாவா, உளறிட்டா? மாப்பிள கிளம்பலாமா? இல்ல பாத்து பாத்து. சரி, சீக்கிரம் பாத்து. ஓகே. கோச்சா சர்பத் கடை வச்சிருக்கானா? ஐ ட்ரம்ஸ் சிவமணி, எனக்கும் குத்துப்பா. ஒன்லி ஃபார் கப்பிள்ஸ். என்னது கக்கூஸ் போறதுக்கு 20 ரூபாயா? நான் மெட்ராஸ் போயே போய்க்கிறேன்டா. நோ நோ, ப்ளீஸ் லீவ். நோ, வி கோ மீட் கோச்சா. நோ, திஸ் இஸ் கிளப் ரூல்ஸ். ஃபிகர் இல்லாம உள்ள போக கூடாதுங்கறாங்களே, இப்போ நாம என்ன பண்றது? நண்பா, நீ பீட்டர்ல வீக் ஆச்சே, எப்படி அந்த மேட்டர் கரெக்ட் பண்ண? உண்மையா சொன்ன? அடடா, உண்மையை சொல்லி எனக்காக ஒரு ஊட்டி ஆப்பிளையே உருட்டிட்டு வந்திருக்கே, உனக்கு நான் எப்படா கை மாறி செய்ய போறேன்? ஃபிகர் உனக்கு இல்ல, எனக்கு. கபில்ஸ் வட்டா. வணக்கம், மெட்ராஸ்ல இருந்து வரேன். மெட்ரிவேல் இண்டஸ்ட்ரீஸ் மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க கம்பெனில இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். எழுப்புமா? வீசா ரெண்டு நாள் தானே இருக்குது, அதுக்குள்ள காசு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பணும். குடும்பம், பொம்பளைங்க எல்லாம் ரோட்ல நிப்பாங்க, வீடு வேற கடன்ல இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை கோச்சா சார்ட்ட சொன்னீங்கன்னா. இதோண்ணா இது பாருங்க, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க அப்பா பேரு கொடுத்த பவுன்ஸ் ஆன செக், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு. இப்ப பாருங்க.
என்ன சார் கிழிச்சு போட்டி? டேய் உன்னை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, போடா. பணத்தை வாங்காம சொன்ன. தம்பி கிளம்பு. ஏய் டார்ச்சர் பண்ணி ராஜா, கிளம்பு கிளம்பு. ஏய் ஒன் மோர் பேக் சுக்கல. ஏய் அவனை அனுப்புங்கடா. ம் பார்க்கலாம். போ போ போட. என்ன மூட் அவுட் ஆகி வர்றான்? டேய் போச்சா என்ன சொன்னாரு? பணத்தை கொடுத்தாரா? நீ செக்க காட்டினியா? சொல்லு அங்க என்ன நடந்துச்சு. ரெண்டுல ஒண்ணு தொடு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு போற வேலு? ரெண்டு பேர்ல என்ன வச்சிருந்த? ஒன்னு நீதி நேர்மா நியாயம். அப்ப ரெண்டாவது அடி உத குத்து. நான் தொட்டது ரெண்டாவது. ஐயோ வேலு வேலைய ஆரம்பிச்சிட்டானேடா. அவன் எங்க இருந்தாலும் தேடி அவனை காலி பண்ணுங்க. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி. சும்மா சவுண்டு பட்டே கலப்போம். எட்ரா போன போடுறா போன. என்னடா காலி பண்ணிட்டியா? ஆ ஆ ஆ ஏய்
என்னடா நம்ம வீட்ட காலி பண்ணியன்ற மாதிரி கேக்குற? மோ மாப்ளையும் கிளப்பையும் காலி பண்ணியாச்சு, வந்து அள்ளிக்கிட்டு போ. யாரா நீ? நீ காசு குடுக்கணுமே சிங்கமுத்து, அவருக்கு பிறந்த புலிடா. ஏ கோச்சா, இதான் நீ கடனை குடுக்கற ஸ்டைல? அசல மட்டும் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா இனிமே வட்டி முதல்ல தாண்டி. வண்டி திருப்பு, திருப்பிய. அவங்க அப்பா சொன்னான் போய் அவன காலி பண்ணுங்க போங்க. அவங்க இல்ல சார், ஹலோ சார், போலாத நம்பர் பூரா தேடியாச்சு, அவனை எங்க கிடைக்கல. போடா பங்கி, அத சொல்லதான் போன் பண்ணியா? கண்டுபிடிச்சு கொன்னீங்கன்னா திரும்பி வாங்க, இல்லனா அப்படியே போயிருங்க. மாப்ள, நம்ம பசங்களை மீறி அவன் கோலாலம்பூர் தண்ணி வேற எங்கேயும் போக முடியாது. நியூ இயர் பார்ட்டிக்கு டைம் ஆகுது, பாப்போலாம். கமான், நம்மளை பத்தி தான் பேசிட்டு போறானுங்க, தெரியுதா? ஆமா ஆமா, என்ன நோமா நோமா, ஒரு ஆஃபும் ஆஃப் பாயிலும் இருந்தா போதும், சென்னையிலேயே நியூ இயர் சூப்பரா கொண்டாடி இருப்பேன். மலேசியாவை சுத்தி பாக்கலாமா, தண்ணி அடிக்கலாமான்னு கூட்டு வந்தேன். இப்ப பாரு, நம்மளையே ரவுண்டு கட்டி தேடிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாத, இந்த புது வருஷம் பொறுக்க போறதே நமக்காக தான். ஒரே அலங்காலமா இருக்கு, என்னடாச்சு? அக்காவுக்கு மோதிரம் பிடிக்கலையா? கழுட்ட சொல்லிச்சு, புடிச்சு இழுத்தேனா விழுந்துட்டோம். மோதிரத்தை கழுட்டு எரிஞ்சிட்டா நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னு போயிடுமா? கடவுளே வந்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது. ஜனவரி 4ஆம் தேதி உனக்கும் அந்த சூரியக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். எனக்கு அவனை பிடிக்கல. பிடிக்காத வேண்டான்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாதுலா. அவனை பாத்துருக்கீங்கல்ல, தண்ணி ட்ரக்ஸ், இப்போ கையில ஒரு கன், அந்த முகரிய கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க பாரு பாரு, நான் கல்யாணம் பண்ணும் போது நீ சின்ன குழந்தை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முகத்தை பார்க்கும் போது கஷ்டமெல்லாம் பறந்து போயிரும். நீ என்ன அண்ணின்னு தான் கூப்பிடுற, ஆனா எனக்கு நீ பொண்ணு மாதிரி. நீ நல்லா இருக்கணும், இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. உனக்கு யாராவது புடிச்சிருந்தா கூட்டிட்டு ஓடி போயிரு, உங்க அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். அது முடியாது, கோச்சாவோட தங்கச்சிய கூட்டிட்டு ஓடி போறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும். இருக்காங்களே, அவனுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ரெண்டு பெக்க போட்டுட்டு குருவியாவே ரிட்டர்ன் ஆயிடலாம்டா. காசு இல்லாம போக முடியாதுடா. காசு இல்லாம கூட போலாம், ஆனா உயிர் இல்லாம போக முடியாதுடா. கொஞ்சம் யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டேன். அப்ப எஸ்கேப் ஆயிடலாமா? நம்ம யாருன்னு தெரிஞ்சாதானே.
சூப்பரா இருக்குதா? ஓகேலா. என்ன ஓகே? டிரஸ் ஓகே, ஃபேஸ்க்கு என்ன பண்ண போற? ஆமால. அல்லோப்பா, அந்த கருப்பு மன்னைப்பா என் இனிய மலேசியாவே. அதே பூசிட்டு ஐ ஜஸ்ட் ஐ காட் த்ரில்ட். நல்ல ஐடியா. நில்லு, ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தது நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவேன். எனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. எனக்கு மட்டும் இந்த அழுக்கு அசிங்கம். எனக்கு இந்த மூஞ்சி வேண்டாம். ஆல்கஹால் ஆல்கஹால் ஒரிஜினல். நீ உன் ட்ராக்ல போ, நான் என் ட்ராக்ல போறேன். Dear friends, என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் கடப்பாள நடந்ததுனால உங்களை எல்லாம் என்னால கூப்பிட முடியல. சோ இந்த நியூ இயர் செலிபிரேஷன் உங்களுக்கு ட்ரீட்டா கொடுக்கறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். இது வேற அரிப்பு தாங்க முடியலையே. ஐயோ, ஏன் இந்த மனுஷ குரங்கு நம்மளையே முறைக்குது? கண்டுபிடிச்சிட்டானா? நினைக்கிறேன் எனக்கு தெரியாம போச்சு. சொல்லுங்க. எங்க போறதுனே தெரியலையே. இந்த பக்கம் எங்கயா? ஓகே, எந்த இடம்டா இது? எந்த இடமா இருந்தாடா? ராவோட ராவா ராவா அடிச்சுட்டு போயிடலாம்டா. யாரோ வராங்க. அவனுக்கு ஆளுங்களா? ஐயோ, இன்னும் நீ ஃபுல்லா வரலையா? கோச்சடா கோச்ச. இதுவரைக்கும் மார்க்கெட்டுக்கு வராத டைம். இதோட மதிப்பு 6.4 crores. Is it for sale?
எனக்கு டேய் என்னடா இது? நம்பர் பண்ணி போடா வாங்கி. ஐயோ விழுந்துட்டனே. டேய் சீக்கிரம் வாடா. சொரண்டு நின்னு
know who that. Look back, here we go. ஹலோ, நான் தாண்டா சிங்கமுத்து பையன். சிங்கமுத்து பையனா? டேய் சொல்றத கேளுடா, கையில விலங்கோட சுத்திட்டு இருப்பானே ஒரு செம்மறியாடு. அவன் வச்சிருக்கிற பொட்டியில பொருள் இருக்குதா பாரு. டைமண்ட் இருக்குடா. நக்கி பாரு, தெரியாத வைரமா இல்லையான்னு. இனிக்குது சார். கற்கண்டு இனிக்காம கசக்குமாடா. எனக்கு உன் வயிறும் வயிற்று எல்லாம் தேவையில்லை. எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு உன் டைமண்ட வாங்கிட்டு போ. பிளைட்டுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அந்த தடியனுங்களை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாம நீ மட்டும் வா பணத்தோட. கோச்சா சொன்ன மாதிரியே தனியா தாண்டா வந்திருக்கான். தனியா வரலடா, தாறு மாற வர்றான். நீ உள்ள போய் வெயிட் பண்ணு, அண்ணனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஏண்டா கோச்சா திருந்தவே மாட்டியா நீ? தனியா வாடா, தவிலு நான் தான் சுரஞ்சாள்ற விட வந்திருக்கேன். மடே நாடா நீ, உன் இடத்துலயே பூந்து டைமண்ட் அடிச்சிட்டேன், இங்க வந்து என்ன புடுங்க போறியா? ஏய் எங்கடா இருக்க? இனி கச்சேரி சென்னையில தாண்டி போ. அங்க இருக்க போ, புறாவடா. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, யாரையாவது தேடுறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்ல ஏறிட்டாரோ? ஃப்ளைட்ல இல்ல, எமங்கிட்டே போனாலும் இழுத்துட்டு வந்து அவனை நான் தான் கொல்லுவேன். ஏய் என்ன பண்றீங்க? கடச்சானா? இங்க போனா தெரியல போவோம். கேறடா, அவன் இதடா இருப்பான். நல்லா தேடுங்கடா. இவ்வளவு பேர் என்ன பண்றீங்க? ஏய் அவன் வேணும் போடு. அந்த கோச்சாவே வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. உள்ள வந்துருவானோ? அவனால வர முடியாது. எப்படிடா உள்ள வராத அளவுக்கு ஒரு வைத்தியம் ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்க. என்ன வைத்தியம்? பிளேடு வைத்தியம். பிளேடு வைத்தியமா? My ticket. No, you're not allowed. What's the problem? You're hurt and bleeding. Avana, avana. Adada, summa irukkravana sorinju uttiyada. Can I have your ticket, please? Enadhu dadiya ulla vantana? Ticket kekkaranga da. Ticket-a? Ticket-e ticket kekkudhu. Oh, here. கோச்சாவோட தங்கச்சி மாதிரி இல்ல? ஐயோ, தங்கச்சி மாதிரி இல்லடா, தங்கச்சியே தாண்டா. போய் உட்காரா. வேண்டாம், குருவி தலையில பரங்காய வைக்கலாம், ஆனா பாம் வைக்க கூடாது. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். சாரி மேடம். என்ன சாரி? பாத்து வர்றது இல்ல. பொண்ணுனா அடகொடகமா கால உள்ள வச்சுட்டு உட்காரணும். இப்படி பப்பரப்பான கால நீட்டிட்டு உட்கார்ந்தா போறவங்க எல்லாம் மேய்ச்சிட்டு தான் போவான். மிதிச்சிட்டு பேசுற பேச்ச போறேன்.
gentlemen, now request your full attention as the flight attendants. Hello. First time? Huh? இல்ல ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல. ஃப்ளைட்ல போறதெல்லாம் எங்களுக்கு பஸ்ல போற மாதிரி. ஆ. ஒண்ணுல பைலட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போலுகுது. வரும்போது தான் கவனிச்சேன் பிரேக் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தாப்ல. போன வாரம் நைஜீரியால இருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி ஆக்சிடென்ட் ஆகி 150 பேர் காலி தெரியுமா? மூணு நாள் முன்னாடி நியூசிலாந்து இருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி தண்ணில ஊஞ்சி கடல்ல. நேத்து மாஸ்கோல நானே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன். என்னமோ ஃப்ளைட்ல போறது பஸ்ல போறதுன்றது மாதிரி சொன்னீங்க. அத மட்டும் தப்பா சொல்லிட்டேன். பெல்ட் போட்டிருக்கிற அழகிலேயே தெரியுது. பெல்ட்ட பேக்குக்கு போடாதீங்க, இடுப்புக்கு போடுங்க. ஆமாவா? தேங்க்ஸ்லா. இவ்வளவு பயப்படுறீங்களே, அப்புறம் எதுக்கு ஃப்ளைட்ல வரீங்க? நான் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறேன். முக்கியமான ஒருத்தரா? ஆமா, நேத்தைய வீட்டு பார்ட்டி கொடுத்த வந்தான். பார்ட்டினா 4-5 பேர் வரத்தான் செய்வாங்க. யார் அவன்? அவன் பேரு குருவி. அவன் பேரு தான் குருவி, என் பேர் பர்வி. திருடிட்டு போயிட்டான். திருட்டா? பாட போயிரலாம். எங்கே போலாம்? பாத்ரூமுக்கு. அவன் திருடினது என் இதயத்தை. இதயமா? நானும் ஏதோ தங்கமோ வைரமோ நினைச்சிட்டேன். அப்புறம் அவன் சும்மா மாஸ்க் ஆஃப் சோரோ அன்டோனியோ பெண்டரஸ் மாதிரி நிக்கிறான், நடக்கிறான், தாவறான், ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அட்ராக்ட் பண்றான். யா, நீ பாக்குற மாதிரி தான் நானும் பாத்துட்டு பின்னாடியே போனேன். ஸ்கிட் ஆகி கீழே வந்துட்டேன். சும்மா கைத்து புடிச்சு ஏர்லிய வந்து என்ன காப்பாத்தான் பாரு. ஒரு கையில கயிறு, ஒரு கையில நான். சும்மா இங்க தொட்டான், அங்க தொட்டான். லெப்ட் டு லெப்ட் சின்ன கேப். சரின்னு தண்ணில விட்டுட்டு எங்கயோ போயிட்டான். முகத்தை பாக்கறோம், ட்ரை பண்ண, ஜஸ்ட் மிஸ். அப்பா, ஆனா அப்பவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவன் தான் என்னோட லைஃப். ஆமா, நான் இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? அதா சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ஆமா மேடம், குருவின்றீங்க, முகத்தை பாக்கலன்றீங்க, எப்படி மேடம் அவனை கண்டுபிடிப்பீங்க? அவன் முகத்தை தான் நான் பாக்கல, ஆனா இந்த ஸ்காஃப வச்சு அவன் கண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியும். கண்கள் தொடாமல், கைகள் படாமல் காதல் வருவதில்லை. கண்ணு சுடாமல், கத்தி படாமல் கோச்சா விடுவதில்லை. ஓ, பாருங்க. மேடம், இத பர்ஸ் உங்கள்தான். பாத்தீங்களா மேடம், நம்ம ஜனங்களை இப்படிதான் பர்ஸ் எங்காவது விட்டுற வேண்டியது, அப்புறம் கஷ்டப்பட்டு தேட வேண்டியது. ஏதோ என் கையில கிடைச்சதுனால சேஃப்டியா எடுத்து வச்சேன். இவ்ளோ நல்லவரா இருக்கீங்களே, நீங்க யாரு? நானா? ஐயம் உழைக்கும் கரங்கள் புஜி பாபு, கால் டாக்ஸி ஓனர் கம் டிரைவர். ஹோட்டல் ரெயின்ட்ரீல டிராப் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இந்த பேக், இந்த பேக் நானே வச்சுக்கிறேன். பார்ட்டி எஸ்கேப் ஆயிடுச்சுடா. இந்த போட்டோல இருக்கிறது நீங்களா? ஆமா மேடம், ஒரு தடவை நம்ம டாக்ஸில ஒருத்தர் 30 லட்சம் ரூபாய் விட்டு போயிட்டாரு, அதை எடுத்துன்னு போய் நான் நேர்மையா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தனா? ஓ, இந்த எஸ்பி சௌத்ரி தான் எனக்கு இந்த கேடயத்தை கொடுத்தாரு. இப்ப என்னடா பண்றது? ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் சொன்னடா. முனியாண்டி விலாஸ், கஜேந்திர விலாஸ், சரவண பவன், கையேந்தி பவன், ரெயின் ட்ரீ. Good morning sir, how can I help you? We want a shoot room. 15,000 pay பண்ணுங்க sir. Oh, 50,000? No sir, 15,000. அதான் 50,000. ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க.
மேடம் யாருங்க சார்? ஃபைனான்சியர். வாட்? ஃபைனான்சியர்? ஐயோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா? தட்ஸ் ஃபியான்சி. அட இன்னமோ ஒன்னு, நீ சீக்கிரம் சாவியை கொடு. வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க. ரூம்ல புடிச்சிருக்கா பாருங்க. வாட் எ பியூட்டிஃபுல் ரூம். நம்மள நம்பி வந்தவங்க ஏமாறவே கூடாது. அதான் என்னோட பாலிசி. மேடம், மணிலே எதுக்கு மேடம்? நீங்க ஃபர்தரா எங்கனா வெளியில போணுமா சொல்லுங்க. நான் கூட்டிட்டு போறேன். ட்ரிப்ளிகேன் தெரியுமா? ட்ரிப்ளிகேனா? தெரியுமே. என்னங்க கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா மேடம். நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நான் ரெடியா இருக்கேன். ஹவ் ஸ்வீட். அட்டாக். ஏ எஸ் கே. ஓ மை காட். ஆஹா, இங்க பாரு, வெறும் துண்ட மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு பாடி அலைஞ்சிட்டு இருக்குது. ஏதோ பிட்டு பட ஷூட்டிங் போல இருக்கு. அஞ்சரைக்குள்ள வண்டி நாளை ராவல வரும். அஞ்சரைக்குள்ள வண்டி போலண்டா? அத தமிழ்ல ரீமேக் பண்றாங்கோ? பாத்ரூம் சீன் எல்லாம் ரிசப்ஷன்ல வச்சு எடுக்கறாங்கோ? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டே டே, அங்க பாரு, மல்லூர்லடா, மலேசியாடா. ஐயோ, do you know how important it is to me? Please understand ma'am. What? என்னயா சாரி, இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல குளிக்கும் போது தண்ணி பாதியில நின்னு போனா என்ன அர்த்தம்? பாருங்க பாவம், துண்டோட நிக்கிறாங்க. காமெடி பண்றீங்களா? பார்ல மட்டும் நைட் 3 மணி வரைக்கும் தண்ணி ஆறா ஓடுது, பாத்ரூம்ல வரலனா எப்படியா? ஏய், இந்த மேட்டரை இமிடியட்டா ஓபன் பண்ண வேண்டியதா? தண்ணி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல மேடம், பேக் யாரோ திருடிட்டாங்களா? பேக் எடுத்துட்டாங்களா? ஏய், ஏதோ உங்க பேக் போன மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க. என்ன மேடம் இப்படி கேட்டுப்புட்டீங்க? உங்க பேக் வேற, எங்க பேக் வேறயா? நம்ம பேக் மேடம், நம்ம பேக். ஒன்னா ஃபிளைட்ல வந்தோம், பக்கத்து பக்கத்து சீட் வேற. நீங்களும் தமிழ், நானும் தமிழ், நீயும் நானும் தமிழ், நீயும் நானும் தமிழ், நீயும் நானும். ஒரு தமிழ் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? கூப்பிட அந்த மேனேஜர். என்ன சார், எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல பேக்கிங் வரணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. விஷயம் புரியாம பேசாதீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா? என்ன சார் இன்னும் நடக்கணும்? குத்து விளக்கு மாதிரி இருக்கிற பொண்ண டவல கட்டி காவர டான்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுருக்கீங்களே. இதெல்லாம் ஆவறது இல்ல, இனி பேசி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு, இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், வீடியோ கேம் விளையாண்டு இருக்கா இந்த ஆளு? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நாங்க ரகல பண்ணி அட்ராசிட்டி பண்ணுவோம் நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல? நெவர். We are very decent fellows. யா யா, பை தி பை, ஆக்சுவலா இங்க என்ன நடந்தது அங்கிள்? இவங்கள ஒருத்த நல்லா ஏமாத்திருக்கான். இவங்க புருஷன் சொல்லி இவங்க பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கான். இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். மை காட், அப்புறம் என்ன நடந்தது அங்கிள்? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல இடத்த காலி பண்ணியா, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டி வரும். பாரா, 10 நிமிஷத்துல ஒய்ஃப்னு சொல்லி பிள்ளைய பெற்றிருக்கான். கொஞ்சம் ஊட்டாக்க காது குத்தி பேர் வச்சு பிரியாணிய போட்டிருப்பான் போல தெரியுதே. பேக் பிரச்சனை விட இவன் பிரச்சனை ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு போல தெரியுதடா. ஏன்பா, 1 hour ஒன் டே மேட்ச உத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழுந்து தானே? இன்னொரு டெஸ்ட் மேட்ச் பாக்குறியா? நான் காட்டுறேன். இது எங்க தாத்தா கட்டியிருந்ததுப்பா. இந்தாங்க மேடம். அவன் யாருன்னு தெரியுமா? தெரியல. டாக்ஸி நம்பரையாவது நோட் பண்ணீங்களா? தெரியல. ஆனா அவன் டாக்ஸில கமிஷனர் கிட்ட ஷீல்டு வாங்குற மாதிரி ஒரு போட்டோ இருந்தது. டாக்ஸி கமிஷனர் ஷீல்டு? ஏய், அது நம்ம புஜி பாபுடா. அவனா? அவனா? அந்த ஃப்ராடா. நீங்க போட்டோல பார்த்தது கமிஷனர்ல மேடம், தங்க பதக்கம் சினிமால வந்த சிவாஜி கணேசன் மேடம். சிவாஜி கணேசன், மிஸ்டர் சௌத்ரி. எப்படி எல்லாம் ஏமாத்து இருக்க பாத்தியாப்பா இந்த பாப்பா? டேய், இப்ப அவன் எங்கடா இருப்பான்? அவன் வீடு எனக்கு தெரியுமே. Excuse me, உங்க செல்போன் குடுக்குறீங்களா? இரு, என் போன குடுக்குறேன். இந்தாங்க மேடம். Thank you. விடுப்பா, ஏதோ லோக்கல் கால் பேசுது. நமக்கு இதெல்லாம் ஒரு செலவா? என்ன மலேசியன் லைன் இவ்வளவு கிளியரா இருக்கு? மலேசியாவுக்கா பேசுறேன் அண்ணி? என்னமா இது, போய் ஒரு போன் கூட பண்ணல. நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கறத நான் போய் சொல்லிருக்கேன். டாக்ஸி டிரைவர் ஒருத்தன் பேக் திருடிட்டு போயிட்டான். அதுக்குள்ளதான் எல்லாம் இருந்தது, பணம், பாஸ்போர்ட். அந்த குருவியை கண்டுபிடிக்கிறதுக்கான மாஸ்க் இருந்துச்சுல்ல, அது கூட அதுக்குள்ளதான் இருக்கு அண்ணி. எங்கடி தேவி, போன் லைன் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? போன் கட் ஆகலை. ஐஎஸ்டி பேசி இருந்த 300 ரூபாயும் காலி ஆயிடுச்சு. சுவாகா. ஐயோ, அடி பாவி, எங்க அப்பனுக்கு கூட நான் மிஸ்டு கால் தானே கொடுப்பேன். 300 ரூபாய 3 மாசமா பொத்தி பொத்தி வச்சிருந்தே, ஒரே செகண்ட்ல மலேசியா கால் போட்டு சுவாகா பண்ணிட்டியே. எங்கடி போயிருக்கா? குருவி சென்னைக்கு போயிருக்கா. மாப்ள, குருவி கிளம்புங்கடா சென்னைக்கு. என்னடா இங்க ஒரே கூட்டமா இருக்குது? அதானே, இது புஜி பாபு வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ குவாட்டர் சாமியாரோ பீர் சாமியாரோ போதையில அருள் வாக்கு சொல்ற ஏரியா. வாட் இஸ் அருள் வாக்கு? அருள் வாக்கு இஸ் கிவன் பை சம் புறம்போக்கு, ஒன்லி ஃபார் தேர் வயிற்று போக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ஆன்டி, புஜி பாபு வீட்டுல இல்லையா?
என்னடா ஆண்டி, என்ன அட்டாக் ஆண்டி ஆயிட்டாங்க? நீ யார்பா? அந்த ஃப்ராடோட ஃப்ரெண்டா? ஷட் அப் அண்ட் ட்ராப் யுவர் வெப்பன். ஐ அம் ஆபீசர் மேஜர் சுந்தரராஜ் ஃப்ரம் தி அப்பத்தூர் ரியல் எஸ்டேட் யாதக்கவுரி டிபார்ட்மென்ட். ஐயோ சாரி சார். யா, ஹி இஸ் மை அசிஸ்டன்ட். Yes, and that sir. Girl is his assistant. It mufti. Shut up. Sorry sir. அவங்க கிட்ட என்னடா காட்டுன? வாக்காளர் அடையாள அட்டை எதை லேமினேட் பண்ணாலும் நம்மளுக்கு பயப்படுவாங்க. ஓகே. வேர் இஸ் புஜ்ஜி பாபு? இங்க இருக்கிறவங்களோட பொருள் எல்லாம் திருடிட்டான் சார். என்னோட 5 பவுன் செயின், வளையல், இந்த பொண்ணோட ஸ்கூட்டியையும் திருடிட்டான். எங்க எல்லாரையும் அந்த பிராடைய ஏமாத்திட்டான் சார். வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. கபா, யூ ப்ரொசீட். நாங்க வீட்டை தேடி வர சொல்ல எங்க எஸ்கேப் ஆயிட்டான் சார். மை காட், ஹவுஸ் அண்டர் லாக். அங்க பாரு, ஒன்னு ஓவர் ஃபுளோ ஆயிட்டு இருக்கு. அவன் நம்மளை காட்டிலும் பெரிய ஃப்ராடு, அதான் ஏமாத்திட்டு போயிட்டான். வாழ்க்கையிலும் ஒரே ஒரு பேக் தான், அழுக்கு துணியாக யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. வேணா இதை எடுத்துன்னு போங்க. என்ன பண்றது? நடக்கவே முடியலையே. கண்டிப்பா இது பிராக்சர் தான்டா. சொல்லுங்கடா. ஓ, நம்ம ஊர்ல அப்படிதான். நான் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போய் ஆகணும். சூப்பரா எடுப்பாங்களே. இப்ப இந்த பொண்ணை கொண்டு வீட்டுல குப்புற படுக்க வச்சிட்டோம்னா அவங்க விளக்கடி ஊத்தி எடுத்துட்டே இருப்பாங்க. பையன் வேற தனியா தூக்கி வச்சிருவாங்க. அப்ப காணாம போயிருமே. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண கொட்டிட்டு வந்து நிக்கிறான். அந்த எடுபட்ட பயலோட சேராதேன்னு சொன்னேன். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆ? டே வேலே, யார் அந்த பொண்ணு? அதுவாமா, பேரு தேவிமா. மலேசியால இருந்து வந்திருக்காங்க. பொள்ளத்துல ஊந்ததுனால சுளுக்கு பிடிச்சிருக்குமா. இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? டாக்டர் கூட்டு போக வேண்டியதானே? நீங்க தான் சுளுக்கு எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. எவன் சொன்னா? என்னடா, என்ன போய் சுளுக்கு எடுக்க சொல்ற? ஐயோ அம்மா, அந்த பொண்ணோட அண்ணன் தான் நமக்கு பணம் கொடுக்கணும். சரிடா, நான் இப்ப என்னடா செய்யணும்?
விளக்கெண்ணெய் இருக்குல்ல, இருக்கு, அத தடவி எங்க அப்பன நினைச்சு நல்ல நாலு காட்டு காட்டு சுளுக்கு தானா போயிடும். இப்ப என்னடா பண்றது? உனக்காம தெரியாது, சுளுக்கு எடுக்கணும்னா முதல்ல குப்புற படுக்கணும். குப்புற படுக்கணுமா? அம்மா நீ இல்லம்மா அந்த பொண்ணு குப்புற படுக்கவை. அதே டச் விட்டு போச்சுல, அதான் அம்மா மறந்துருச்சு. கவிச்சுக்கோ. இங்கதான் இருக்கு அந்த சுளுக்கு, நான் எப்படி எடுக்க போறேன்? இப்ப என்னடா பண்றது? விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய், என்ன சுதியோட பாடுறா? யோ சுதியோட பாடுதா? வலி தாக்க முடியாம கதறிக்கிட்டு ஒழுங்கா தேங்க. ஐயோ வலியா? எதையாவது புடிச்சுக்கமா, பல்ல கடிச்சுக்கிட்டு வலி குறைச்சுக்கிட்டே. கடைசியில பாட்டி வைத்தியத்துலதான் இது சரியா இருக்குது. சுளுக்கு சரியா போச்சு. இட்ஸ் கான். சோ ஐம் கோயிங். நான் கிளம்புறேன். பேக் மறந்துட்டீங்க மேடம். ஒரு எமோஷன்ல குடுத்துட்டேன். எடுக்கவே இல்ல, அதுக்குள்ள கிளம்புற. அதான் சுளுக்க எடுத்துட்டீங்கல்ல, கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் எங்களுக்கு கிளியர் ஆகல. என்னது போகலாம்ல? அதெல்லாம் முடியாது. குருவியை பாக்கணும், பாய் வீட்டு ரிசெப்ஷனுக்கு போய்தான் ஆகணும். பெரியவங்க சொல்றாங்களே, இது மோசமான ஏரியா. நேரத்துக்கு வெளியே போனோம்னா குருவியை பார்க்க முடியாது, எவனா கொத்திட்டு போயிடுவான். இங்கே கொத்திட்டு படு. உஷார், உஷார், பாரா, உஷார், உஷார். இவ்வளவு தலைகாணி இருந்தும் பேக தலைக்கு அடியில வச்சுட்டு தூங்குறா பாரு. தப்பிக்கவே முடியாது. உன்ன கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா? ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ சோ மச், ரியலி. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே குட் மார்னிங் அனி. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? எங்க கிட்ட ஏன் கேக்குறீங்க? இது உங்க வீடு, நீங்க காஃபி குடிக்கலாம், ஆர்லிக்ஸ் குடிக்கலாம், போன்விட்டா குடிக்கலாம், ஆல் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பாவ், சரியான லூஸ் குடும்பமா இருக்கும் போல. இந்தமா காபி. என்னது டம்ளர்ல குடுத்துருக்கீங்க? ஐ வான்ட் கப் அண்ட் சாசர். நாத்தனாரே, சும்மா குடிங்க. இது என் தம்பி டீ குடிக்கிற டம்ளர் தான். தம்பி டம்ளரா? எச்சி எச்சி. எங்க வைக்கிறது? காபி குடிச்ச டம்ளர் மட்டும் எச்சில. என் மகன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த மாட்டா எச்சில் இல்லையாக்க? முத்தம்மா, ஏய், நேத்து நைட் என் பெட்ரூம்க்கு வந்தியா? ஆமா வந்தேன். என் பெட்ரூம்க்கு நான் வரக்கூடாதா? நான் தூங்கும் போது எனக்கே தெரியாம என்ன கிஸ் பண்ணிருக்கேன். டோட்டல் ஃபேமிலிய பாத்துருக்கு. அதான் மேட்ரா, முத்தம் குத்தது நான் இல்லம்மா, நீயே. நானா? ஆமா, குருவிய நினைச்சு ஏதோ புலம்பிட்டு இருந்த, சும்மா போன என்ன இழுத்து வச்சு நச்சு நச்சுன்னு குடுத்திய. நான் எப்படி? அதான் இப்படிதான். நான் குடுத்தனா உனக்கு எங்க போச்சு? ஏய் உசார் பத்திரி ரைடா இருக்கிறிய நீ. சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவீங்க, ஆக்சிடென்ட் ஆனா மட்டும் பழி எங்க மேலயா? இனிமே நான் இங்க இருக்க போறது இல்ல. கிளம்பு, காத்து வரட்டும். வெக்கேட் பண்ணும் போது ரிசப்ஷன்ல பாட்டி இருப்பாங்க, பில்ல செட்டில் பண்ணி கிளம்பு. You cheat! You rascal!
நம்ம காரை தட்டுறான். யூ போட பிளாக்கர்ட். ஆ பாபா பிளாக் ஜீப்ல நிறைய கேட்டாச்சு. நம்ம கிட்டே வா. டே ஆப்சி பவர் பாக்ஸ்ல டைமண்ட காணோம்டா. டைமண்ட காணோமா? ஒருவேளை அவ பேக்ல விழுந்திருக்குமோ? இதோ வரண்டா இருக்கும்டா. எங்க சார் போனா? ஃபர்ஸ்ட் டாக் போயா, அப்புறம் ட்ரிப்ளிகேன் போயா, வண்டி அடியா. யோனா வந்து குருவி இல்ல போட. யோனா பத்த சொல்லு போட. இவன் இல்ல இவன் மச்சான், இவன் போலீஸ் மச்சான். ஹலோ மேடம். சாரி மா. அந்த பையன் இருக்கட்டும். என்ன பார்த்து சிரிக்கிறாடா? பேக்
குறி வெச்ச குறிதான் வருவான் என் சூர புலிதான் அலட்டாதடி அலட்டாதடி மனசம்பராடி இருக்கும் இடம் தெரியாமலே அலைவாயிராடி அப்துல் ரசாக் அஸ்லாம் அலைக்கும் பாய் வாலைக்கும் சலாம் சிங்கமுத்து பையன் வெற்றி வெளிங்க தான் இருக்கும் போட்டு கொடுக்குற பரம்பரை எடுத்து போட்டு தள்ளுற பரம்பரை எங்களுக்கு
நம்ம வீட்டை கண்டுபிடிக்க அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் தெரியுமா? அதனால என்னம்மா, அதான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, எதையும் டக்குன்னு முடிச்சிருவேன். தம்பி விஷயம் தான் கொஞ்சம் இழுத்துருச்சு, இன்னைக்கு முடிச்சிருவேன். நான் வரேன் சொல்லுங்கம்மா. வாடா மேல. வாடா என் குருவி, குழந்தை அழுதான்,
துப்பாக்கிய குடுத்தனா தப்பு நழுதி நிறுத்திட்டா. வெடிக்குன்னு தெரியாது இல்ல, விளையாடிட்டு இருக்கான். ஆனா நீ தெரிஞ்சே விளையாடின. எங்கடா டைமண்ட்? குடுறா குடு குடு. சிங்கமுத்துக்கு பிறந்த புலி இல்ல நீ, அதான் புலிய கூண்டுக்குள்ள வச்சு இந்த கோச்சா டீல் பண்றான். டேய், நான் இந்த டைமண்டுக்காக மட்டும் வரலடா, உன்னை பாக்குறதுக்காக வந்தான். ஏன்னா உங்க அப்பா உன்னை பத்தி அப்படி இப்படின்னு ஓவரா பில்ட் அப் கொடுத்துட்டான். ஓடி போன உங்க அப்பனை பத்தி நான் பேசுறேன்னு பாக்குறியா? உங்க அப்பா எங்கேயும் போகல, என்கிட்டதான் இருக்கான். அடிமையா தம்பிக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டுங்களா. சூப்பர் இல்ல? உன்ன மாதிரிதான் உங்க அப்பனும் காசு கேட்டு வந்தான் கடப்பாவுக்கு. இன்னொரு கான்ட்ராக்டருக்கு அதையும் முடிச்சிட்டு மொத்தமா வாங்கிக்கடான்னு சொன்னேன். நான் சொன்னதை நம்பி அவனும் ஜனங்களோட வேலையில இறங்கணும். இந்த கல் கிம்பர்லைட் கல்றா? இந்த கல் இருந்ததுன்னா இதுக்கு அடியில கண்டிப்பா வைரம் இருந்தே தீரும். அந்த இடத்துல வைரம் இருக்குங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். உள்ள வைரத்தை வச்சுட்டு வெளியில காவல் காக்க நான் என்ன பூதமா? பங்காளி, இதை நான் எடுக்கிறது ரொம்ப தப்பு. இது நியாயமா கவர்மெண்ட் சேர வேண்டியது. உங்க அப்பா எடுக்க முடியாதுன்னுட்டான். நியாயமா பாடுபட்ட காசு மட்டும் கொடுங்க, நான் கிளம்பி ஊருக்கு போறேன். பாவண்டா உங்க அப்பன், என்ன பத்தி முழுசா தெரியல. கடப்பாவிலேயே உங்க அப்பனை போட்டு தள்ளிடலான்னு தான் நினைச்சேன். டேய், உங்க அப்பனை ஒன்னும் பண்ணலடா. எடுத்து கொடுத்தா நீங்க உயிரோட வாதி இருப்பீங்க. உங்க அப்பன் கூட வந்த ஜனங்களை தான் சுட்டுட்டான் என் பார்ட்னர். என்னமோ கடவுளே வர மாதிரி என் புள்ள வருவான் புள்ள வருவான்னு உங்க அப்பன் புலம்பிக்கிட்டே இருப்பான். போய் சொல்லுவோம் இல்ல, அவன் வரமாட்டான், செத்துட்டான். நீ எப்படி சாக கூடாது? இப்ப என் பசங்க லிப்ட் ஒயர கட் பண்ண போறாங்க. அப்ப லிப்ட் பூமிய பொழுந்துட்டு கீழே போக போகுது, நீ மேல போக போற. அதையும் மீறி உங்க அப்ப சொன்னதை காப்பாத்தணும்னா வாடா, ஆம்பளையா இருந்தா கடப்பாக்கு வாடா. ஏய், ஏத்துற மேல. வெட்டுங்கடா. உங்க அப்ப எங்கேயே ஓடி போல, என்கிட்டதான் இருக்கான். அடிமையா அதையும் மீறி உங்க அப்ப சொன்னதை காப்பாத்தணும்னா ஆம்பளை இருந்தா கடப்பா போறான்.
படுபாவி நல்லவ மாதிரி வந்து எங்களை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே. அப்பா கடனுக்காக ஓடி போலம்மா, ஜனங்களுக்காக நான் நல்லவன் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. வேலு, இப்ப நீ என்ன பண்ண போற? லிப்ட்ல அடைச்சு வச்சுட்டு ஆம்பளையா இருந்தா கடப்பாவடான்னு சொன்னால, இனி அவனுக்கு நான் எதிரி இல்லடா. யம தம்பி, மாவும் பிள்ளை வேலையில இறங்கிதானே பாத்துருக்க, வேட்டையில இறங்கி பார்த்தது இல்லையே. இனி அவனுக்கு இருக்கு வேடிக்கை. வேலு, தெரியாத ஊராச்சே தனியாவ போற? இத பாருங்கம்மா, இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேலு, நீ தைரியமா போடா, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், அந்த கோச்சாவை நீ பாத்துட்டு வாடா. கொண்டுட்டாங்க. என்னடா கோச்சா, பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள வரானு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும். என்னமோ ஆம்பளை இருந்தா வாடான்னு இந்த இப்ப முன்னாடியே வந்து நின்ட்டேன். என்ன போ ஆம்பளை அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இப்படி அஞ்சு அடி கேப்ல ஆறு அடியில அல்ல கைங்களோட கிளம்பி வர்றது இல்லடா. எங்கயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையா நின்னு சமாளிக்கிறான் பாரு. ஆமா ஆம்பளை, அதுக்கெல்லாம் சின்ன வயசுல தாய்ப்பால் குடிச்சிருக்கணும். இந்த மாதிரி கழுத பால் குடிச்சவனுக்கெல்லாம் வர்றாது. கழுத மாதிரியே கத்துற, எல்லாம் சரியா பண்ணிட்டு கடைசியில ஒரு தப்பு பண்ணிட்ட பாத்தியா? புள்ளகிட்ட அப்பன பத்தி சொன்னிய, சூப்பர் மேட்ரு. ஏய், நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம். அவன் தான்டா புள்ள. அதெல்லாம் உன்ன மாதிரி புள்ளைக்கு எங்க புரிய போகுது? மலேசியா கோச்சாவை தான் பாத்துருக்க, இது கடப்பா. இங்க நான் யாருன்னு தெரியுமாடா? இதெல்லாம் பாத்துக்கிடுவா, நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், மானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும். எங்கடா எங்க அப்பா? உங்க அப்பன் தானே, அதா அங்க கேளு, நல்லா பாடுறா. நம்ம ஊரு பசங்க மாதிரி இல்ல, நிறைய காரம் சாப்பிடுறவனுங்க, யோசிக்கவே மாட்டானுங்க. என் எதிரில் நின்னு பேசினாலே எதிரின்னு போட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் தான் யாருன்னே கேட்பானுங்க. இப்ப தெரியுதாடா இது கடப்பா. என்னமோ வான இடின்னு அட்ரா அட்ரா. இடிக்கு முன்னாடி ஒண்ணு வருமே, மின்னல். 10 செகண்ட் தான், ஆனா பவர் 10 லட்சம் வாட்ஸுக்கு மேல. பாக்குறியா?
எஸ் சார். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சார்? கோச்சா? ஆமா கோச்சா, அவனைத்தான் அந்த சிங்கமுத்து பையன் அடிச்சுட்டானாடா. நான் ஊருக்கு ஜீய பாட்டர ஒருத்த அடிச்சிருக்கான், எப்படி எப்படி வந்தாவன்? ஆமா நீ டாக்டரா? போலீஸ் சார். போலீஸ்? அப்ப ஹாஸ்பிட்டல் என்னடா புடுங்குற? போடா போய் தேடவன. முதல்ல கோச்சா நிலைமைய பாப்போம் வாங்க. எங்க வந்தாலும் வந்த வேலையை விட்டுட்டு போய் இங்க வந்து நிக்கிற வேலையா போச்சு. டாக்டர் கோச்சா எங்க? அட்வைப் ரூம்ல என்னடா இது? யோகாசனம் பண்றாங்க. அவுனா மெடிடேஷன். மெடிடேஷன் மெடிடேஷன் காதையா, மெடிக்கல் மிராக்கல் இது. அடிச்சு அடி அப்படி. ஓ மலேசியா ஆள்ல கைங்க, அச்சவன் சாதாரண ஆள் கிடையாது. உயிரை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்திருக்கான். விட்டா கம்பெனியே காலி பண்ணிடுவோம் பழகுது இவங்களுக்கு. கோச்சா பார்ட்னர். சார் 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 ப்ளீஸ் டோன்ட் டச் சார். ஏய் ஏ பார்ட்னர் ஒருத்த அடிச்சுட்டா தெரியுமா சார்? ஒருத்த அடிச்சான் போய் சொல்லாதீங்க. மினிமம் 100 பேராவது அடிச்சாதான் இப்படி ஒரு நிலைமை வரும். மூடா வாயா. சார் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன்டா, நான் பார்த்தேன். நீ ஏதோ பார்த்து ஏதோ வளர்றீங்க சார். ஏய் நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. இது வேணா உங்க ஹாஸ்பிடலா இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் டாக்டர். இவரை யாரும் அடிக்கல, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அக்கா 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 சொல்லுங்க. அவன் வந்தான்ல? யாரு? யாரா? சிங்கமுத்து பையன்க்கா. சிங்கமுத்து? சிங்கமுத்து பையன். தெரியல கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. கதை சொல்றானா? கதை சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை யாரா போன் பண்ணுவான்? அவனை ட்ரெயின் தான் அடிச்சிருக்கு. கடப்பா கொண்டாரெட்டி கோட்டை எனக்கு தெரியாம ஒருத்தனை உள்ள நுழைய முடியாது. வளராதரா. சிங்கமுத்து பையன் செத்துட்டான், அவன கோச்சாதான் கொண்டுட்டான். இருக்கூடாது. கிளம்புறோம் கிளம்புறோம். டேய் என்னங்கடா ஆஸ்பத்திரியில இருக்க போறீங்களா? அண்ணே முருகேஷ். ஏ முருகேஷ் அண்ணே. ஓடல சும்மா ஓடக்கூடாது. டேய் என்னடா சும்மா ஓடக்கூடாது? என்ன சும்மா ஓடக்கூடாது? புரியுதா? புரியுதா? அண்ணே டேய் சாகலடி, உயிரோட தான் இருக்கான். உனக்காக பிறந்தவ அவன் தான். கோச்சாவ எதுக்க துணிஞ்சவனும் அவன் தான். குடும்பத்துக்கு உங்க அண்ணன் பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவன் வருவான், கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவான். தைரியமா இரு.
வரும் பொய்ய ரசித்தேன், மோத வரும் மெய்ய ரசித்தேன், உறங்காமல் எங்கும் முந்தன் உள்ளம் ரசித்தேன். நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன். சிறகை அறிந்தேன், கனவிலே காதல் என்று நேரில் அறிந்தேன். திருடனே உன்னை அறிந்தேன், திருடனாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடத்தானே ஆசை அறிந்தேன். என் பக்கம் உன்னை அறிந்தேன், பல சிக்கல் முன்னால் அறிந்தேன். அதில் தோசம் பின்மை அறிந்தேன். நீ நடமாடும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன். நமக்கு கடைசி வரைக்கும் குவாரி தான், கொண்டாரட்டி தான். சொன்னாங்களா அந்த கோச்சான கொல்லணும் நினைச்சான், ஆனா நாம நான் அடிச்சு குற வச்சுட்டேன். கோச்சாவை நீ அடிச்சே? கோச்சாவை நீ தான் அடிச்சேன்? கொண்டாரட்டி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன்னு வச்சுக்க. பாத்தியில ஆஸ்பத்திரி தான், நீங்க எல்லாம் வரக்கூடாது, வந்துட்டா திரும்ப போக முடியாது. அவங்க கண்ணுல படாம நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்பா உன் மேல உசிரியே வச்சிருக்காருப்பா. அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா இந்த ஜனங்க எங்க அப்பாவுக்காக உயிரையே கொடுத்திருக்காங்க. எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பாவையும் இந்த ஜனங்களையும் காப்பாத்தாம கடப்பா தாண்ட மாட்டான் இந்த வெற்றிவேல். அந்த கண்டன மேல படுத்திருக்கான் பாரு, பைசன் மாதிரி ஒருத்தன், அவன் தான் கடப்பா ராஜா. ஒரு கை திண்டு பயில எப்படி அடிக்கிறான் பாரு. தென்னா அவனுக்கு காலமிக்கு வருது, அந்த சின்ன பயிலுக்கு வேலை. சின்ன பையில சூடு வைக்கிறியே, இளம் மனுஷன். கிளம்பிட்டான்டா சாமி. எல்லாரும் ஆஸ்பத்திரி இருந்த பையனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வர. அவ யாரு? முருகேசன். டில்லர் முருகேசன். முருகேசன் அண்ணா, நீங்க ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் அடிக்கிறீங்க. எல்லா பையனும் ஆஸ்பத்திரிக்கு போறானுங்க வர்றானுங்க. முருகேசன் தானே? நான் வந்து படுத்திருப்பல துணைக்கு.
என்னடா கையு முறுக்குது கண்ணு சவக்குது மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? அண்ணே நான் பாத்துக்கிறேன். அவனே டேய் ஆஸ்பத்திரி போறானே அண்ணே யாரும் மறந்து வச்சவனுக்கு போட போங்கடா அறிவு விட்டங்களா போங்கடா அண்ணன் மரத்து தூக்கி போட்டு எப்படி மிதிச்சாரு பாத்தீங்கல்ல பலவடிக்கு ஆஸ்பத்திரி போகணுமா? అలాగే మినిస్టర్ చెప్పేయండి కళ్యాణం ఎప్పుడు ఫోన్ పంట్రా పెళ్లి ఎలాగా ఆగిపోయింది మళ్ళీ పెళ్లి ఎప్పుడో కబురు పెడితే మేము వస్తాం. అలాగే ఇన్నికే కళ్యాణం వెంకటరామయ్య గారు ఈ రోజే పెళ్లి. అలాగే వెళ్ళండి. రెండు రెండు వెళ్ళి పెళ్లి పళ్ళని చూడండి. వెళ్ళండి అమ్మ త్వరగా వెళ్ళండి. ఏంట్రా అక్కడ దిక్కులు చూస్తున్నారు అందరు త్వరగా రండి. ఈ రోజే పెళ్లి. ఇదా ఎంగ అరణమన సాయంకాలం వేల ముడిజు ఇంక ఉన్న అడచిడువాంగ అంద జైలు విట్ట ఇంద జైలు. ஒரு கண்ணு உறவு கண்ணு நல்ல கண்ணு கொல்லி கண்ணு எல்லா கண்ணும் போகணும். அண்ணா துப்புங்க அண்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல அதான். நான் அண்ணன் இல்லம்மா தெரியுண்ண. எங்க அண்ணன் இப்ப உயிரோடு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உங்களை நான் தொட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அண்ணன் இல்லைன்னு. கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும்னு எங்க அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு. அவர் சொன்னது இனிமேல் தானே நடக்க போகுது. எங்களை காப்பாத்த வந்த சாமி நீங்க కన్ను தெரியாதரா కన్ను తెరలన్న పొన్నుదనడా రమ్మని చెప్తున్నా కదా వాడి కాల్ దానే నా పుడికరా ఇవనారా హాస్పిటల్ నుంచి వందిరుకా మా అన్న నీ పుడికరియా అన్న వేనన్న నీరు మనం పాతుకరా అన్న అవును కై సరిలానే వీడు వచ్చాడనా இவன் தங்கச்சி வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. வாடா அண்ணா. அவன் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கான். கை சரியா இருக்காது நான் புடிச்சு விடுறேன். நீ போ முருகேசா. நாக்கு வார்டு காவல்ரா இப்பதான் ஹாஸ்பிட்டல் நுஞ்சி வந்திருக்கான். கை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். டேய் வாடா. நல்லா பிடிக்கிற காலை கொஞ்சம் பிடிக்கிறியா புஜி? ஐயோ பொம்பளை பிடிக்கிற மாதிரியே இருக்குடா.
உனக்கு வலிக்கல? வலி தாங்காம கத்துவான்னு பார்த்தா? ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் நல்லா ஊறிடுச்சா? இனி ஆஸ்பத்திரி இல்ல, ஸ்ட்ரைட்டா மார்ச்சரி தான். ஹலோ, நீ முருகேசன் இல்ல சிங்கமுத்து பையன் தான் தெரிஞ்சது. இங்க இருக்கிற ஜனங்க உங்க அப்பா எல்லார் கதையும் முடிஞ்சது. அவன் தானே உன் சுருட்டால சுட்டான். அப்புறம் அவன் அம்மா அம்மான் கத்துன? அத அவன்கிட்ட போய் கேளு. ஆடுதானே அனுப்புறேன். அம்பிஸ்தான்ல இனிமே நீங்க கத்தி புரோஜனம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டாடி வீட்டுல போறீங்க. அதுக்கு வேற ஆள பாரு. ஆடு பேசுது. ஆடு என்னங்க பேசி இருக்குது? நீ இருக்க அங்க வந்த எங்க அப்பா எங்க இருக்காருன்னு பாக்க வேணாமா? வாங்க வாங்க. எனக்கு அப்பவே தெரியும் அவன் வரமாட்டான். தேவி என்னமா சொன்ன? கண்டிப்பா வருவான். வந்து என்ன கூட்டிட்டு போவானே? எங்க? நான் சொல்றேன் கேளு. அப்படி ஏதாவது நடந்தது எப்படி கட்டிருக்க? அப்படி எதுவும் நடக்காத நீ என்ன பாக்குற? போலாம். எங்க? எங்க வேணா? முதல்ல நான் எங்க போனும்? போ. சமையல் கத்துக்கணும். கை சுட்டுற போது பாத்து பாத்துக்கறேன். நீங்க போங்க. இவங்க ஓடி போட்டோம். இருக்கிற நிமிஷம் பார்த்தா இதுவரையா? என்னடா கல்யாணம் பண்ணும் கை பிடிச்சிருக்கா? உங்களோட கிளவுஸா இல்லையா? அப்ப ஓடி போலாமான்னு கேக்குற? உங்களை எருமை சொல்லுவா? நீங்க ஒரு பசு சார். முருகேசா இருக்கு. அந்த டீடைல் கச்சபுஸ்தான் சார். டோன்ட் வரி சார். ஏய் டாக்டர் சுடோ, உனக்கு ஒரு நாள் டைம் இஸ்தான். அதுக்குள்ள என் பாட்டர் எந்திரிக்கணும், இல்ல உனக்கு ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கும். தெரிசா சார், சார் மெமரி வந்துரும் சார். மெமரி வந்தோன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணுவார் சார். மெமரி வந்துச்சுனா பட்டனி பேஷன்ட் நோக்கு நோக்கு நூறா நூறா கோச்சா பத்துச்சுனா நோக்கு. சுத்த காட்டுன காட்டு நல்லாதான் வேலை செஞ்சுக்குது. எப்படி ஓபன் பண்றதுன்னே தெரியும். எனக்கு தெரியும். தெரியுமா? இது இல்ல
நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆட்டாங்க. இது எப்படி தெரியுமா? முதல்ல நீ சொல்ல. என்ன சொல்ல? லவ் பண்ற. என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. அதெல்லாம் அப்புறம் முதல்ல கூட சொல்ல நீ. எனக்கு அத முதல்ல. சரி பண்றேன். என்ன பண்ற? அத அந்த லவ் பண்றேன். சொல்ல பாஸ்வேர்ட். انا கிஸ் பண்ணு. உன கிஸ் பண்ணா ஓபன் ஆயிடுமா? இல்ல. நீ என்ன லவ் பண்றன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். பாத்தீங்களா ஜனங்களே? அண்ணனை பக்கத்துல உட்கார வச்சிட்டு பொண்ணு பேசுற பேச்ச பாத்தீங்களா? சரி இங்க பண்ணு. எங்க அண்ணனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் லேப்டாப் ஓபன் பண்ற கோட். உன்ன லூசு நினைச்சேன். பரவாயில்லை, நீ ஒரு கிரைம் தான். தேங்க்ஸ் நா. இது டைமண்ட்ஸ் உடைய ரா மெட்டீரியல் கிம்பர்லைன். இது சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இந்தியாவிலயும் கிடைக்குது. இது எடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க கிம்பர்லைட்ட தோண்டி எடுக்கிறதால அந்த பகுதியில பூகம்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரகசியமா வச்சிருந்த வரைபடம் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பாத்தியா, உங்க அண்ணன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ணிருக்கிற அநியாயத்தை. மாட்டினா கம்பிதான் களிதான். நான் எங்க அப்பாவை தேடிதான் வந்தேன். ஆனா சூப்பர் மேட்டர் மாட்டி இருக்குது. வைக்கிறான் பாருங்க அண்ணனு காப்பு. பெருமாள் காப்பாத்திட்டாருங்க, சாமிய கை காட்டுறாருங்க. ஐயோ, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சாங்க உங்களுக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். அது வேற ஒண்ணு இல்லங்க, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தா மலை ஏறி நடந்து வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டி. எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதுக்கு முன்னாடி தான் ட்ரெயின் வந்து மொத்தமா ஆச்சு. பாஸ்வேர்ட் தெரிஞ்ச ஒரே ஆளு பாஸ் ஆயிட்டாரு சார். எங்க வீட்டுல படி எனக்கு தான் தெரியும். அந்த சிங்கமுத்து பையன் வந்துட்டான். என்ன கூட்டிட்டு ஓட பார்த்தா நான் ஒன்னு கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கேன். ரொம்ப பேசுற, நீ வா. பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? மாட்டினா கூட்டிட்டு போய் தாலியை கட்டிடுவான். கட்டிக்கோ. அப்ப நீ எஸ்கேப்லா? என்ன லவ் பண்ற? கூட்டிட்டு போறலாம் சொன்னியடா. அது பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கதானா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட. கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே. கல்யாணம் நடக்காது. எப்படி? அதுக்குள்ள போ. கூடுக்குள்ள போன கல்யாணம் நின்னுடுமா? சும்மா கேள்வி கேட்டுட்டு போ. என்னடா பண்ண போற? இத பார், இந்த கல்யாணம் நடக்காது. நான் வருவேன், உன கூட்டிட்டு போகிறேன். ஜாக்கிரதை. Hey!
நானும் ஜோடிதான் சேர்ந்து நாம ஆடித்தான் ஆட்டம் பார்க்க கூடித்தான் வந்த கூட்டம் போடித்தான் மொழ மொழ நெய்யம்மா யம்மா மொழ மொழ நெய்யம்மா யம்மா தில்லு முள்ள பள்ளியம்மா தில்லிருந்தா நெல்லடிமா தில்லாலங்கடி ஆடுவோமா திருட்டுத்தனம் பண்ணுவோமா குத்தம்மா ஆத்தா குத்தம்மா சொல்லடிமா சாஞ்சிக்கெல்லாம் சம்மதமா மொழ மொழ நெய்யம்மா யம்மா மொழ மொழ நெய்யம்மா யம்மா ரயில் வண்டி சித்திர பூஞ்சையில கட்டி சின்ன பையன் மனசு மட்டும் சில சில உடக்குதடி ஏன்னா ஆத்தா ஏன்னா கலா சதா சேர்ந்து புட்டா பட்டாசத்தா மொழ மொழனு மொழ மொழனு ஜோடிதான் சேர்ந்து நாம ஆடித்தான் ஆட்டம் பார்க்க கூடித்தான் வந்த கூட்டம் கோடித்தான் மொழ மொழ நெய்யம்மா யம்மா மொழ மொழ நெய்யம்மா யம்மா இஞ்சி மிட்டாய் இடுப்பழகி ஓல கொட்டாய் உடுப்பழகி பெப்பர் முட்டாய் பல்லழகி கொட்டா பார்க்க கண்ணழகி ராங்கி மனச வாங்கி எங்க பெச்ச எண்டி என்ன பொங்க பெச்ச తమ్ముణ్ణి తాకినవి విష తేనీగలు విషం ఒళ్ళంతా పాకింది నరాలన్నీ చాలా వీకే దీనికి ఒకే మందు ఈ అరటి దూట రసం దీనిని 45 రోజులు రాస్తే గుణమవుతుంది ఇప్పుడు ఇదా నడిచింది కరెక్ట్ ఏ డాక్టర్ సార్ అది యాక్సిడెంట్ కాదు వర్త అడిచిరుక వర్తనా ఇవ్వ పవర్ అడిచా అత్త విట పవర్ఫుల్ అడిక ముడి உன் புருஷன் அடிச்சானே அவன் எங்கடி அந்த சிங்கமுத்து பையன் எங்க அவங்கள ஏண்டா கேக்குற நான் சொல்றேன் என்னடி திருப்பி பெருமாளா கோயந்தா 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 கோ ஏ ரூமுக்கு போ புடவை இருக்கும் அத கட்டிக்கிட்டு வா அப்படி செப்தானு என்ன கடப்பாவே நாதிங்கிற ஒருத்தனை பிடிக்க நாதில்லையா உனக்கு போ தேடு கண்டுபிடி அப்ப தெரியும்டா அவன் யாருன்னு கொச்சா வாய் யாரு வாய்
என்னடா சொல்ற? லாரி எடுத்து வந்து வாரி போட்டு போ சொல்றாரு. வாரியில இருக்கானா? பாட்டிக்கா பாட்டர் இன்னைக்கு செத்தா இவனா? சிங்கமுத்து பையன் இவனா சொல்ற பாட்னர்? இவனா இவனா? வீடா பட்டர்? கமா செப்பு பட்டர். இவனா அட்டு சோடா இவனா? இவனா இவன் முக்கள் முக்கள் கண்ண அரிக்கேஸ்தானோ? சரிக்கா சூஸ் செப்பு பாட்டர். வீடா வீடா பாட்டர், சரியா பாத்து பண்ணுங்க செப்பு பாட்டர். சொல்லு பாட்டர். பாட்டர் கேக்கல. ஐயோ சவுண்ட் கட் ஆயிடுச்சு, எதை பிடிச்சி ஈத்தன் தெரியல. இவனா அவன் சொல்லு பாட்டர். இவனா இவன் இதான் வச்சு காது குடஞ்சோமா? இவனா இவனா பாட்டர் சொல்லு. சவுண்ட் வச்சந்தினா? ஏய் பாட்டர் என்னயா இவன் புட்டுக்குனா? ஐயோ இந்த வயர் எங்க சொருகுதுன்னு தெரியலையே. யோ யாரா சொல்லுங்க எங்க சொருகுதுன்னு. ரொம்ப மெசல் பண்ணாதயா புட்டுக்க போறான். சரிக்கா சூசி செப்பு பாட்டர். வாடி சம்பாலி வாடி. ஏ டாக்டர்! நான் டாக்டரா? டாக்டர் தான் அங்க நட்டின்னு இருக்கிறானே. டாக்டர் நீ லேப்பரா? என்ன பண்றது இப்போ? கோச்சா கோச்சா உள்ளதும் போச்சா? என் பாட்டர் சொன்னான்டா அவன் இந்த குவாரியில தான் இருக்கான். அவரே வாயில கூழாங்கல போட்டது மாதிரி குளவுளன் ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அந்த வாயால சாரின்னு சொல்லிருந்தா உங்க அதுல குவாரின்னு கேட்டிருக்கோம். முதலாளி சிங்கமுத்து பையன் உங்களை மாதிரி மடையனா இங்க வர்றதுக்கு? அதே அவங்க அப்பேரு கிட்ட தேடி போயிருப்பான். என்னடா சொல்றாங்க? நீங்க கம்ப்யூட்டர்ல கார்ட்டூன் பாரு, அவன் நேரம் உள்ள புந்து அவங்க அப்பனு கூட்டிட்டு கடப்பாயிரவே கிராஸ் பண்ணிருப்பான். கடப்பாயன் கோட்டடா, அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி தேடி புடிச்சிருவா. டேய் அங்கெல்லாம் தேடது போதும், சீக்கிரமா வாங்கடா. என்னடா கொண்டாரட்டி என் மக வந்தானா? எப்படி தெரிஞ்சது பாத்தியா? மோர கட்டை பார்த்தால தெரியுதாடா, கையெல்லாம் கிடுகிடு நடக்குது, வேர்த்து விறுவிறுத்து போச்சு. டேய்
கொண்டாடிக்கு பயம் வச்சிருந்தா என்ன என் புள்ள வந்தான்ல ஆமாடா வச்சாடு ஆனா இங்கிருந்து போக மாட்டான் உயிரோட கிளம்புகடா டேய் லேடா ரா வந்த லோப்பலுக்கு எங்க போன இருக்கு சுத்தி 12 கிலோமீட்டருக்கு பார உனக்கு மட்டும் எங்கடா கொய்யா பழம் கிடைச்சது உண்மை சொல்லு எங்க போன சொல்ல மாட்டேன் சொல்றா சொல்ல மாட்டேன் சின்ன பையன் கடப்பா ராஜா மேல பயம் போயிடுச்சா அந்த கொண்டாரெட்டி என்னடான்னா எவனோ சிங்கமுத்து பையன் குவாரிக்குள்ளதா இருக்கான்னு கேமரா வச்சு என்னையே கேவலப்படுத்துறான் இ தொங்கடா கொடுக்கு எங்கடா போறேன்னு கேட்டா கொய்யா பழம் வாங்க போனேன்னு எனக்கே காது குத்துறான் ஏய் என்ன குளிர் விட்டு போச்சா இவன் எங்க போறான்னு சொல்ற வரைக்கும் இப்படி இழுத்துக்கிட்டே கிடக்குறோம் எனக்கு தெரியாம அவனை எவனாவது காப்பாத்துனீங்க உங்க குழந்தைகளுக்கும் இதே கதி ஏய் இது சாதாரண கோடு இல்ல இந்த கடப்ப ராஜாவோட சாவு கோடு யாராவது அத மேல கால வச்சீங்க சம்பாஸ்தானோ குட்டி மதியான சாப்பிட கூட வரலையே பசி தாங்க மாட்டானே குட்டி சீக்கிரம் வாடா பஸ் போயிட போது யாரா சொல்லுங்களே அவ எங்க இருக்கான்னு சொல்லவேண்டியதானே சொல்றேன்
உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கடா, வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்கடா. என்னடா பாக்குற, நீ அடிச்சா வாங்கறதுக்கு நான் ஒண்ணு முருகேசன் இல்ல, சிங்கமுத்து பையன் வேல், வெற்றி வேல். Oh!
ஐயா சொன்ன மாதிரி நடந்து போச்சு இல்ல பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தனண்டா இந்த ஜனங்களுக்காக கடப்பா ராஜாவை கொண்டு உங்க அப்பா சொன்ன சொல்ல காப்பாத்திட்ட ஆனா குண்டரட்டிட்டு இருக்கிற உங்க அப்பாவை எப்படி காப்பாத்த போற அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் அப்பாவோட தான் வருவேன் நீங்க இங்க இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு கிளம்புங்க நீதா சிங்கமுத்து கொடுக்க நீ எங்க தென்னாலும் உங்க அப்பா உனக்கு கிடைக்க மாட்டான் கொண்டரடி உன் ஜனங்க கேம்புக்குள்ள பூந்துட்டாரா அவரை பத்தி உனக்கு தெரியாது ஒரு சீவு சீவனர்னா மூணு தலை கீழே விடும் இந்நேரம் எத்தனை தலை விழுந்திருக்கும்னு தெரியாது ஜனங்க அங்க சாக போறாங்க நீ இங்க சாக போற ரேய் வந்து பட்டுக்கொண்டான் எல்லாத்தையும் பஸ்ல ஏத்துக்க ஏத்துக்கடா ஒரு குழந்தையும் இங்க இருக்க கூடாது எல்லாரையும் ஏத்துக்க ஏண்டா உன் கொய்யா சிங்கமுத்துவை நாங்க அடைச்சு வச்சப்ப அந்தரும் பயந்தோ பஞ்சேச இப்ப அவன் கொடுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் கோபம் அழைச்சிடுச்சா ஏத்துக்கடா எல்லாரையும் ஏத்துக்க ஐயா எல்லாம் பச்சை மல்லையா எங்க என்ன சுடனே உங்க குழந்தைங்க எல்லாம் பீகார்லயோ ஒரிசியாவிலயோ இருக்க போகுது எவனாவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை இங்க கை கால் நறுக்கேசி பாம்பே பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன் விடுவாங்க எப்படி விடுவாங்க யோசிக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல அப்பவே சொல்லலாம் கேட்டீங்களா இப்ப சிங்கமுத்து பையன் அடிச்சு போட்டு போயிட்டான் மாட்டிட்டு யாரு நீங்க தானே அனுபவிங்க நான் கொண்டாடி ஆளு போ 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 என்னடா லூசு பையன் ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடுறா போ போனா பயப்படாதீங்க ஒண்ணு ஆகாது கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம இங்கே இருந்துக்கறனா உள்ள இருங்க சிங்கமுத்து பையன் வந்துட்டா இது கொண்டாரெட்டி கோட்டடா கடப்பா யார்கிட்ட வந்து வச்சுக்கிட்டீங்க பைப்புக்குள்ள ஒளிச்சு வச்சது நல்ல முறையடி அம்மா சத்தியமா நான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சு தெரியாம முறையாளி ஒளிச்சு யாரா அப்படி பண்ணது என்னோட கடைசி உசுறு ஒக்கன் முதல் கொண்டு அந்த இயக்கி சென்றான் சத்தே
ரெடி. காலடியில போடுறா என்ன பத்தி கவலை பண்ற ஜனங்களை காப்பாத்தணும் வேலடா என் மகன் வேலு வெற்றி வேல்றா டேய் பொன்னா ரெட்டி நீ என்ன ஜம்பேஸ்டாவா என் பையன் உன்னை பம்பேஸ்டாரு நீ ஆம்பளை யாரு அவனுக்கு பதில் சொல்ற ஜனங்களை காப்பாத்த முடியாத காப்பாத்திட்டேன் கடப்பாவே கொண்டாரெட்டி காலடி என்ன ஆம்பளை கேட்டல்ல ஆம்பளை தாண்டா
என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்த போனோ. இனி ஒரு கொண்டாரடி கோச்சான யவனாத மொழச்சா அறுத்துருவ. சொன்ன மாதிரியே உள்ள பூந்து செங்கல் செங்கலா பிரிச்சு அப்பனையும் ஜனங்களையும் காப்பாத்திட்ட. ஒருத்தன் கடப்பா தாண்ட முடியாது. போயிட்டு இருக்கவன் ஜனங்களுக்கு குத்திருக்கேன், முத்துல குத்திருக்கேன். நக்சலைட் குருவி, கடப்பா ராஜாவனி அடிச்சப்பே நான் எந்திரிச்சிட்டேன். உங்க அப்பனை நக்சலைட்னு சொல்லி தாண்டா போலீஸ் ஸ்டேஷன் செல்லுல வச்சிருந்தோம். அஞ்சே நிமிஷம் உட்காந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி அனுப்பிட்டேன். தீவிரவாதி தலைவனை மீட்க காவல் நிலையம் சூறையாடல், போலீசாரை தாக்கி துப்பாக்கிகளுடன் தீவிரவாதிகள் தப்பி ஓட்டம். எப்படி நக்சலைட்னா என்கொயரியே கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். நம்மளுங்கதான் யோ இன்ஸ்பெக்டர், ஷூட்டிங் ஆர்டர் வாங்கியாச்சு சார். எவன் என்ன சொன்னாலும் கேட்காத போட்டு தள்ளிக்கிட்டாரு. ஓகே சார். ஒவ்வொருத்தனும் சாகர சத்தத்தை கேட்கணுமா? எங்க அப்பாடா ஜனங்கடா வேணாம் சொல்றா. ஹலோ ஹலோ, குழந்தைகளா இருக்காங்கடா. ஹலோ ஹலோ ஹலோ, இப்படி எல்லாம் அழுது போலம்பி, சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு பாட்டு பாடுவ நினைச்சியா? ஏய் கோச்சா, போறது ஏன் ஆளுங்கலடா ஆளுங்க. கொண்டாரெட்டி கார் பிச்சாரன் செப்பி மம்மல்லி வேற எக்கடக்கு தீசுக்கெடுத்து. நீ கேடினா நான் ஜில்லா கேடிடா. இப்படி தில்லாலங்கடி வேலை செய்வன எனக்கு நல்லா தெரியும். என்னமோ குத்துற முத்துற என்ன எல்லாத்தையும் நாங்க மாத்தி குத்தியாச்சுடி. பஸ்ல ஒரு முக்கியமான விருந்தாளி இருக்காரு, யாரு தெரியுமா? வெள்ளி வாழை பட்டுக்கொண்டு கேளு. கல்யாணத்துக்கு வந்தவங்களை கத்துறானுங்க வர்றானுங்க. நீ யாரா? நான் தான் கொண்டாரெட்டி தம்பி. கொண்டாரெட்டி தம்பி எனக்கு தெரியாதா? கோச்சா மாப்பிள்ளையா நானு? இந்த மூஞ்சிக்கு கோச்சா தங்கச்சி கேக்குதா? போட்டு தள்ளுங்க, விடாதீங்க சொல்லிருக்கா. அது ரத்தத்தை மட்டும் தான் பார்த்தது, இது எங்க வேர்வையை பார்த்தது. இதுல வெட்டா என்ன ஆகுது தெரியுமா? தைரியம் இருந்தா இப்ப வெட்டா வெட்டா. உன்னோட போலீஸ் இல்லடா, உண்மையோட போலீஸ். அடி வாங்கி உட்கார்ந்திருக்கிற உன்னாலே இவ்வளவு பண்ண முடியும்னா அடிச்ச என்னால எவ்வளவு பண்ண முடியும்? அன்னைக்கு உன் லேப்டாப்ப பார்க்கும் போதே வெஸ்டாண்ட ஆப்பு அன்னைக்கே அமிச்சிட்டேன் எல்லாத்தையும் நெட்ல. அதான் பெரிய பெரிய ஆபீசர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆயினும் நம்ம இந்த ஆபரேஷன் நடத்திருந்தாலும் இப்படித்தான் முடிஞ்சிருக்கும். போர் நடந்தா நாளை தலை உள்ள தயார் செய்யும். எல்லாம் என்கொயரியில பாத்துக்கலாம். உங்க வழியை பாருங்க. உங்க மகன் கம்ப்யூட்டர் மூலமா தகவல் சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய கல்பிட்டங்களால பிடிக்க முடிஞ்சது.
நல்லது பண்ணிருக்கான் பெருமைப்படுங்க கிரேட் ஜாப் ஐ ரியலி அப்ரிஷியேட் கம் ஆன் பாய்ஸ் சர்வ் தி பிளேஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சட்டவிரோதமா டைமண்ட்ஸ் எடுத்தவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோம் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவியா இருந்த வேலூர் அரசாங்கத்தால கௌரவிக்கப்பட்டார் மேலும் அவர் செஞ்ச குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டார் உன்ன மாதிரி ஒரு பிள்ளைக்கு பெத்தவும் கொடைபிடிக்கிறதுல தப்பே இல்லப்பா அத நான் பெருமையா நினைக்கிறேன் பெத்தது வேணா நானா இருக்கலாம் ஆனா நீ பிறந்தது இந்த ஜனங்களுக்காக Make you take